ராதேகிருஷ்ணா, சௌக்கியமா? சௌக்கியமா தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணக்கூடிய உடற்பயிற்சி, வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், யோகா, எக்ஸசைசஸ் வேணா இருக்கட்டும், அது ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையில பொன்னான நேரங்கள். அதெல்லாம் திரும்ப கிடைக்கவும் கிடைக்காது. இந்த பொன்னான நேரங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கிறீங்களோ அத்தனை தூரம் உங்க வாழ்க்கையில மற்ற விஷயங்களுடைய மதிப்பு கூடும். கவனிச்சு பாருங்களேன், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நல்லா ஃபிட்டா இருக்கு அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும், பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும். நிறைய ட்ரெஸ் வாங்கிடுறோம், ஆனா உடம்பு சுகம் இல்லை அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு அழகா தெரியுமா, இல்லாட்டி நமக்கு பிடிக்குமான நிச்சயமா இல்லை. உங்க உடல் பயிற்சிக்காக நீங்க செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? இண்டிபெண்டா இருக்கலாம். அதாவது நீங்க எவ்வளவு வேணா உங்ககிட்ட படிப்பு இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா உங்க பேர் என்ன தெரியுமா? பேஷண்ட்டு. அப்படியே வீட்டில் இருக்கா, ஒரு ஆளை போட்டு பார்த்துட்டு இருக்கா, இதுதான் வார்த்தை. உங்களுக்கு படிப்பே இல்லை பரவாயில்ல, ஆஸ்தியே இல்லை பரவாயில்ல, பெரிய பதவியே இல்லை பரவாயில்ல, ஆனா உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் கடைசி வரைக்கும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழலாம். அது முக்கியம் இல்லையா? மனிதர்களோட சேர்ந்து வாழணும், சார்ந்து வாழணும், அதெல்லாம் வாஸ்தவம், ஆனால் தயவு அவசியம் இல்லையே. கடவுளின் தயவோ இருக்கு, இயற்கையோ நமக்கு ஆகாரம் கொடுக்கறது, இயற்கையோ பூமியோ நம்மளை தாங்கிறது, சூரியனோ வெளிச்சம் கொடுக்கறது, காற்றோ நமக்கு பலத்தை கொடுக்கறது, தண்ணீரோ தாகத்தை தணிக்கிறது. இந்த உடம்புல எல்லா பார்ட்டும் வேலை பண்ற மாதிரி தான் பகவான் டிசைன் பண்ணியிருக்கார். அப்ப நாம வந்து அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றேள் அப்படின்னா உங்க கடைசி மூச்சு வரைக்கும் இந்த ஒரு மணி நேர உடல் உழைப்பு உங்களுக்கு நன்மை செய்யும். சொல்றோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது பின்னாடி உபயோகமாகும்னு சொல்றோம் இல்லையா. உடல் கடைசி வரைக்கும் நாம நன்னா பல்ல தேய்க்கணும், நாம நன்னா குளிக்கணும், நமக்கு திருப்தியா நாம உடம்ப சுத்தப்படுத்திக்கணும், நமக்கு திருப்தியா நாம ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? இந்த சந்தோஷத்தை கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ பணமோ அழகான பொருட்களோ அற்புதமான செல்வாக்கோ எதுவுமே தராது. ஆரோக்கியமே ஆனந்தம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விடாம பண்ணுங்க சரியா. ராதேகிருஷ்ணா, டேக் கேர், சீ யூ தென், பை ராதேகிருஷ்ணா.